சபை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு இரத்தத்தினால் சம்பாதித்த சபை. அப்போ சபைகளுக்கு தேவன் தரமான தரிசனங்களை கொடுக்கிறார். சபை நடத்துகிற சபைக்கு தேவன் பொறுப்பாய் நியமித்திருக்கக்கூடிய போதகர்களுக்கு தேவன் பல தரிசனங்களை கொடுக்கிறார். அது தரிசனம் என்பது தேவனுடைய திட்டம். அது அந்த தேவனுடைய திட்டத்தை, அந்த தெய்வீக ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்க நமக்கு பல தரிசனங்களை கொடுக்கிறார். அப்போ நம்ம சர்ச் நீங்க எடுத்துக்கொள்ளும் பொழுது நிறைய தரிசனங்கள் நமக்கு இருக்கு. இப்போ நான் சொல்ல போனேன் அண்ணே, ஆனால் இப்போ பாருங்களேன், ஒரு சும்மா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நமக்கு இடம் பத்தல, புது வருஷத்துல மேல பெரிய ஒரு பில்டிங் கட்டிடலாம் அப்படின்னு நல்லா விசாலமா ஆராதிக்கலாம். அது அது ஒரு தரிசனம். நிறைய இருக்கு, இது நான் சொல்லிட்டே போ. ஒண்ணு அடுத்தது, அதுவும் பத்தாது. பின்னாடி அங்க பெரிய லேண்ட் இருக்கு, அதை வாங்கிடணும் மொத்தமா. அதுவும் பத்தாது. குறைஞ்சது ஒரு 10 கிரவுண்டுக்கு ஒரு ரெட்ரீட் சென்டர் வாங்கணும். நம்ம ஆலயத்தை சுற்றில் இல்ல, ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிற இடத்துல குறைஞ்சது 10 கிரவுண்டு ரெட்ரீட் சென்டர் கட்டி அங்க நம்ம மாசத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை போய் அங்க ஜபங்கள் நடத்தி ஆராதித்து குடும்பங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு அங்கே ஒரு கிளை சபையாக அங்க வார வாரம் ஆராதனைகள் நடக்கும். அதுக்கப்புறம் குறைஞ்சது ஒரு 50 கிளை சபைகள் நம்மை நாம் தோற்றுவிக்கணும். குறைஞ்சது ஒரு 1000 ஊழியக்காரங்களை சப்போர்ட் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 1,00,000 குடும்பங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுக்கணும். நம்முடைய சபைக்காக சொந்த கல்லறை தோட்டம் வாங்கணும். சொந்த கல்லறை தோட்டம். இப்படி நான் சொல்லிட்டே போவேன். ஆனா இவை எல்லாவற்றை பார்க்கிலும் தேவனுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் உங்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்பது. இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஆனா இதைவிட நான் அதிகமாய் நான் விரும்புவது, தேவன் விரும்புவது, ஜெபிப்பது என்ன? உங்கள் குடும்ப வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் திருமண வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபையில் இணைக்கப்பட்ட உங்களுடைய நல்வாழ்வு மிகுந்த மேன்மையான சிறந்த ஒரு வாழ்வாய், உதாரணங்களுக்கெல்லாம் உதாரணங்களாய், இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பமும் பிள்ளைகளும் அடையாளங்களாயிருக்கிறோம், சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்க ஃபேமிலியை கர்த்தர் மிக மகத்தான ஒரு விதத்துல கட்டி எழுப்ப வேண்டும் என்பதுதான் ஃபர்ஸ்ட் தரிசனமே. அப்போ இந்த நாட்களை நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். குடும்பங்களுக்காக நான் அதிகமாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அந்த பாதையில் நடத்தி கொண்டு செல்கிறார். இன்னைக்கு கூட சர்வீஸ்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் களைப்பா இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வழக்கம் போல வேதத்தை வாசிச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் மனதில் போட்ட சில விஷயங்களை நான் அப்படியே நான் ஷேர் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி இந்த ஆராதனை நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நேரம் நமக்கு அதிகமாக இல்லை. அப்போ கர்த்தர் மனதில் போட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பெரிய விருப்பம் மோசேயும் இஸ்ரவேல் மக்களும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். கட்டாத வசதியான தரமான பாலும் தேனும் ஓடுகிற நலமான ஒரு வாழ்வு பெற்று வாழ வேண்டும். அது ஒரு மனிதனுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய விருப்பமாக இருந்தது. நான் அதுதான் சொல்றேன். இந்த வருஷம் கானானின் அனுபவம், அதனுடைய முன்சுவை, அதனுடைய நிறைவு, அதனுடைய சம்பூர்ணம் உங்க குடும்பம், உங்கள் பிள்ளைகள் அது நிறைவாய் பெற்று நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஆனா இதை பெற்றுக்கொள்வதற்காக இஸ்ரவேல் மக்களை முன் நடத்தி சென்ற மோசே, கர்த்தர் சொல்றாரு கண்மலையிலிருந்து தண்ணி வரும், அதை பார்த்து கண்மலையை பார்த்து
பேசு அப்படினார். ஆனா மோசேயுடைய இருதயத்திலும் உள்ளத்திலும் சில காயங்கள் இருந்தது. மோசேயின் இருதயத்திலும் உள்ளத்திலும் சில கோபங்கள் இருந்தது. மோசேயின் உள்ளத்திலும் இருதயத்திலும் சில அழுத்தங்கள் இருந்தபடியினால் பேசு என்று தேவன் சொன்ன அந்த மலையை பார்த்து அடித்து விட்டார். பாக்கும்போது அது ஒரு பெரிய குற்ற செயலா தெரியல. ஆனா தெய்வம் சொல்லிட்டாரு, பேசுன்னு சொன்னேன், அடிச்சிட்டேன். உனக்கு நான் வைத்திருக்கக்கூடிய நலமும் விசாலமான நிலையும் வாழ்வும் அதுக்குள் நீ பிரவேசிக்க முடியாதபடிக்கு உன் இருதயத்தில் பல சுமைகள், ரணங்கள், காயங்கள் இருக்கின்றபடியினால், அது சுகமாகாமல் இருக்கிறபடியினால் நீ பிரவேசிக்க முடியாது. அப்ப யார் ஆண்டவரே பிரவேசிக்க முடியும்? உன் ஊழியக்காரர் இருக்கான் பத்தியா, வேலைக்காரன் யோசுவா, அவன் இதயம் சுகமாக்கப்பட்டிருக்கிறது, அவன் இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறது. அவன் கொண்டு போவான், அவன் உள்ள பிரவேசிப்பான். இன்னைக்கு இந்த புதிய வருஷத்துக்குள்ள நம்ம பிரவேசிச்சிருக்கோம். நான் சொல்றேன், நீங்கள் கனவு காணாத சந்தோஷங்களை இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கார். நீங்கள் நினைத்து பார்க்காத குதூகலங்களை, வெற்றிகளை, ஜெயங்களை நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லக்கூடிய அல்ல அல்ல குறையாத ஐஸ்வர்ய வளன்களையும் பரிபூர்ணங்களையும் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, பின்சந்ததிகளுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் அதை பிரவேசித்துக் கொள்ள வேண்டுமே ஆனால் நான் யோசுவாவாக மாற வேண்டும். யோசுவா என்றால் எபிரேய பதம் யெஷுவா. யெஷுவா என்றால் இயேசு கிறிஸ்து என்று அர்த்தம். எந்த ஒரு நபருடைய இருதயங்கள் கிறிஸ்துவை போல் மாறுகிறதோ, எந்த நபருடைய உள்ளங்கள் குணமாக்கப்படுகிறதோ, சுகமாக்கப்படுகிறதோ, அவர்கள் கானானுடைய பாக்கியமான அனுபவத்தை அந்த குடும்பம் சுவைக்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், நம்ம ஜெபம் பண்ணி ஆர்ப்பரிச்சுட்டு போயிடலாம், ஆனா இந்த எனர்ஜியும் இந்த சந்தோஷமோ இந்த குதூகலமோ இந்த பிளஸிங்ஸோ ஒவ்வொரு நாளும் நீங்க உங்க வீட்டில் அனுபவிக்கணும். உங்க ஆபீஸ்ல, உங்க நடைமுறை ஜீவியத்துல, உங்க வாழ்க்கையில நீங்கள் பெற்று அனுபவிக்க வேணும்னு சொன்னா எத்தனை பேர் சொல்ல போறோம், ஆண்டவரின் இருதயத்தை சுகமாக்குங்கப்பா, என் இருதயத்தை அன்பினால நிரப்புங்கப்பா, சென்ற ஆண்டு இருந்தது போல அல்ல, என் உள்ளம், உணர்வு, இருதயமெல்லாம் குணமாகட்டும் தேவனேன்னு சொல்லி இன்னைக்கு கண்களை மூடி ஒரு சின்ன ஜபத்தை நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்ம செலுத்தலாமா? ஆண்டவரே, மோசேயை போல அல்ல, மோசேயால் போக முடியலையே ஆண்டவரே, அவனால் அதை பிரவேசிக்க முடியவில்லை, எனக்குள்ள இருதயத்தில் இருக்கிற பல காயங்கள், ரணங்கள், மன்னிக்க முடியாத சுபாவங்கள், அன்பற்ற நிலைகள் எல்லாம் என் இருதயங்களை விட்டு நீங்கப்பட்டு என் உள்ளங்களை சுகமாக்கி இயேசுவை போல் என் இருதயத்தை மாற்றும் ஆண்டவரே. குயவனே, குயவனே, உம்மை போல மாற்றுமே, முழுமையா தருகிறேன் குயவனே, 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 சித்தம் செய்ய அடிப்பணிகிறேன், உம் விருப்பம் போல் வணைந்திடும் குயவனே. பிறத்த பிறங்கள் நான் மன்னிக்கணும், பிற குறைகளை நான் மறக்கணும், உருவாக்குமே குயவனே. பிறத்தப்பிதங்கள் நான் மன்னிக்கணும், பிற குறைகளை நான் உருவாக்குமே குயவனே, குயவனே, இயேசுவே, உம்மை போல மாறவே ஆசைப்படுகிறே, ஆயுள் காலமெல்லாம் உம்மை போலவே நான் வாழவே ஆசைப்படுகிறேன். அந்த
தாண்டி கைகள் உயர்த்தி குயவனே இயேசுவே உம்மை போல மாறவே ஆசைப்படுகிறே ஆயுள் காலம் எல்லாம் போலவே நான் வாழவே ஆசைப்படுகிறே என் இருதயங்களை சுகமாக்கும் மன்னிக்க முடியாத சுபாவங்கள் பல காய வழி வேதனைகள் என் இருதயத்தில் இருக்கிறது என்னை சுஸ்தமாக்கும் தேவனே கொலோசேயரின் புஸ்தகம் 3:18-19 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம் மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள் எல்லாரும் ஒரு முறை வாசிச்சிடலாமா எல்லாரும் வேத புஸ்தகத்தை திறந்திருக்கிற நம்ம எல்லாரும் 18 நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிச்சிடலாமா கொலோசையர் 3:18 எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிச்சிடலாமா மனைவிகளே கர்த்தர் கேட்கும்படி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் பிள்ளைகளே உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள் இது கர்த்தருக்கு பிரியமானது பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திணற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேணும் அந்த குடும்பத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று ஒன்றா யோசித்தா மொத்தமாக அது எப்படி தான் இருக்கணும்னா அன்பாக இருக்கணும் அவ்வளவுதான் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வாயாக இருந்து நான் பேசுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு உங்கள் கேரக்டரில் உங்கள் செயலில் உங்கள் பேச்சில் உங்கள் நடத்தையில் அன்பு நிறைந்து காணப்படுமையானால் இந்த வருஷம் உங்களுக்கு கானானின் வாழ்வின் வருடமாக இருக்கும் அப்போ கர்த்தர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்த உங்க உள்ளத்துல ஒரு அன்பு ஊற்றப்பட்டிருக்கு அந்த அன்பு பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்பட்டிருக்கு அது உங்க இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கு ரோமரின் புஸ்தகம் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவனுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கு அப்ப அது ஊற்றப்பட்டிருக்கு என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் அந்த அன்பிலே நடந்து கொள்வோமே ஆனால் உங்கள் குடும்பம் அவ்வளவு மகிமையான ஒரு குடும்பமாயிருக்கும் அவ்வளவு மேன்மையான குடும்பமாயிருக்கும் இன்னைக்கு பாருங்க இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆராதனை வந்து குடும்ப ஆசீர்வாத ஆராதனை ஆனா ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஆலயத்துல முதல் திங்கக்கிழமை சாய்ந்தரம் குடும்ப ஆசீர்வாதம் ஜபம் நடக்கும் நாளைக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் குடும்ப ஆசீர்வாத ஆராதனைக்கு வந்திருக்கீங்க ரொம்ப நல்ல விஷயம் நாளைக்கு மாசத்துல முதலாவது திங்கக்கிழமை 6:30 உங்க கண்ணை நாம் பார்க்கணும் நாளைக்கு 6:30 வெறும் உங்க ஃபேமிலி உங்க குடும்பம் உங்க குடும்ப நன்மை குடும்ப ஆசீர்வாதம் குடும்ப எழுப்புதலுக்காகவே நம்ம ஜோம் பண்ண போறோம் நாளைக்கு அதிகமா நம்ம ஜோம் பண்ண போறோம் இங்க காண போகிறீங்க குடும்பத்தில் ஏற்படுகிற ஒரு பெரிய மறுரூபங்கள் மாற்றங்கள் எழுப்புதல்கள்
அப்பதுக்கு பிரதானமானது என்ன? அன்புதான். அல்லேலூயா. பேச்சில் செயலில் வார்த்தையில் இந்த அன்பு உங்கள் இருதயத்திலிருந்து ஊற்றப்பட 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 ஒரு பெரிய கானானின் மகிமைக்குள்ள நீங்கள் பிரவேசிப்பீங்க. ஏன்னா மோசே ஒரு பெரிய பதவி இருந்தது, தலைவனாக இருந்தான், எல்லாமே இருந்துச்சு, ஆனால் ஆற்றில் பலவிதமான கோபங்கள் இருந்தது, வருத்தங்கள் இருந்தது, காயங்கள் இருந்தது. அன்பு இல்லாதபடியினால் அவனால் அந்த கானானின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியலை. இன்னைக்கு நான் சொல்றேன், என்னுடைய இருதயத்தை ஃபுல் அன்பால் நிறைச்சிருங்கப்பா. அன்பில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தண்ணீர் இல்லாத ஒரு தரையில் ஒரு கப்பல் பயணிப்பதற்கு சமானமாக இருக்கிறது. ஒரு கப்பல் அழகாக அது தயாரிக்கப்பட்டு விட்டது, ஆனால் இப்போ அது தண்ணியில் போகாம தரையில் போக ஆசைப்படுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அழகான கப்பல் நீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், என்ன அழகா இருக்கீங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல எவ்வளவு மகிமையா இருக்கு. நான் பார்க்கிறேன், நான் 6 மணிலிருந்தே பார்த்துட்டு இருக்கேன் போன்ல பார்த்துட்டு. ஒவ்வொரு சாட்சியும் அவ்வளவு மகிமை, ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு மகிமையா வச்சிருக்காரு உங்க குடும்பங்கள் ஆண்டவர். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, அழகான கப்பல் நீங்க. இந்த வருஷத்துல இந்த கப்பல் பயணிக்க போகுது, பயணம் துவங்க போகுது. இந்த கப்பல் பயணம் 2 சாய்ஸ் இருக்கு, தரையிலையும் போக சாய்ஸ் இருக்கு, தண்ணியிலையும் போக சாய்ஸ் இருக்கு. பக்கத்துல பார்த்து கேளுங்க, தரையில போக ஆசைப்படுறீங்களா, தண்ணியில போக ஆசைப்படுறீங்களா? தண்ணியில் போக வேண்டுமேயானால் அன்பால் நிறையப்பட்ட ஒரு இருதயம், சுகமாக்கப்பட்ட ஒரு இருதயம் தண்ணியில போற கப்பல் மாதிரி. இதயத்தில் பல இறுக்கங்களும் சுருக்கங்களும் மன தாங்கல்களும் இருக்குமே ஆனால் அது தரையிலெல்லாம் போகாது. இங்கே போகாது அது. நான் பாருங்க, சின்ன 12 வயசு 13 வயசு நான் நினைக்கிறேன், நாங்கள் திருவொற்றியூரில் குடியிருக்கோம். அப்போது திடீரென்று எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. அப்போ ஒரு புயல் சீசன், புயல் காத்தடிச்சுது. அப்போ திருவொற்றியூர் பீச் ஓரமாக பெரிய கப்பல் ஒன்று ஒதுங்கிச்சு. நாங்கள் அந்த ஊரே தினமும் திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும் அங்கே. போவோம் பாருங்க, சின்ன பிள்ளைங்க. அப்போ எவ்வளவு பெரிய கப்பலுங்க, எவ்வளவு பெரிய கப்பல், சரக்கு கப்பல், பிரம்மாண்டமான கப்பல். அடித்த புயலில் அப்படியே கரை வந்து ஒதுங்கிடுச்சு, அவ்வளவுதான். எத்தனை பிரம்மாண்டமான கப்பல், கோடிக்கணக்கான ரூபாய்கள் தொழில்நுட்ப வசதிகளோடு தயாரிக்கப்பட்ட கப்பல் பாருங்க, தரை ஒதுங்கிய பிறகு ஒரு நயா பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லாத படகாய் அது மாறிவிட்டது. நான் சொல்லுகிறேன், விலையேற பெற்ற உங்கள் கப்பல், உங்கள் வாழ்க்கை ஒரு நாளும் தரையிறங்கிடவே கூடாது, கரையில மண்ணில போய் சிக்கி ஒதுங்கிடவே கூடாது. அது தண்ணீரிலே இருக்கணும். அன்பு என்ற தண்ணீர், ஆவின் அபிஷேகம் என்ற தண்ணீர், பரிசுத்தாவின் தண்ணீர், தேவ மகிமை என்ற தேவ வல்லமை என்ற அந்த தண்ணீரிலே அது இருக்கணும். அது அங்கேயே டிராவல் பண்ணணும். அது வெகு அதிகமான பயணங்களை, சவால்களை கடந்து சாதனைகள் புரிய வேணும். அப்போ அன்பு ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னைக்கு நல்ல தீர்மானம் எடுங்க. வீட்டில் வெறுப்பேத்துற பேச்சு, கோபப்படுத்துகிற பேச்சு, சண்டை மூட்டி விடுற பேச்சு, டென்ஷன் பேச்சு, இதெல்லாம் கொஞ்சம் நான் மாற்றிக்க போகிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைகள் நடந்துக்கிற விதம் உங்களுக்கு ஏறும் டென்ஷனும் ப்ரெஷரும் ஏறி கிர்ன்னு சுத்தம். இப்போ நான் சொல்கிறேன், வீட்டில் தினமும் ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜபங்களை ஏற்படுத்துங்கள். முழு குடும்பமாய் அமர்ந்து நீங்க பேசுங்க. மனைவி பேசணும், புருஷன் கிட்ட பேசணும், புருஷன் மனைவி கிட்ட, பிள்ளைகள் பேசணும். இல்லை நீங்க இந்த பேசுனீங்க, நான் ரொம்ப கொஞ்சம் வேதனைப்படுத்துது, அந்த பேச்சை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. இல்லை இந்த வார்த்தை ரொம்ப கடினமா இருக்கு, நம்ம வீட்டுக்கு அது தகாது, நம்ம வீட்டுக்கு அது ஆகாது. இப்படிலாம் குடும்பங்களை நம்ம பேசணும். பேசி 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 புத்திமதிகள் சொல்லி சொல்லி நம் அழகான ஒரு அன்பினால் நம்முடைய உறவுகளை நாம் கட்ட வேணும் பாருங்களேன். பிரான்ஸ் தேசம் என்பது காதல் தேசம். உலகத்திலேயே ரொம்ப அன்பு லவ்வு காதலுக்கு பேர் போன தேசம் பிரான்ஸ் தேசம். பிரான்ஸ் தேசத்தில் நம்ம பிலியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இப்போட லைவ்ல பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னதை சொல்கிறேன் அப்படின்னா, பிரான்ஸ் மாதிரி நிறைய லவ்வர் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க அங்கே. லவ்வு 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 காதல் காதல்னால பிரான்ஸ் தான். ஆனால் சமீபத்தில் பாருங்க, அங்கேருந்து ஒரு சொன்னதை நான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது அந்த ஊரில் சொல்றாங்க. அந்த பிரான்ஸ் தேசத்துல, காதல் தேசத்துல
கடந்த நாட்கள்ல 2 லட்சம் பெண்கள் தன் சொந்த கணவனாலும் தன் சொந்த காதலர்களாலும் தான் நேசித்த ஆண் மக்களாலும் துன்புறுத்தப்பட்டு அபியூஸ் பண்ணப்பட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்டு பல வகையான பாலியல் துன்புறுத்தலுக்குள் உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். 2 லட்சம் பெண்கள். எங்க பக்கத்தில் பார்த்து சொல்லு, காதல் தேசம். ஏன்னா உடற்கவர்ச்சினால் வருகிற அந்த காதல், தோற்றத்தினால் வருகிற அந்த லவ் கொஞ்ச நாள்ல மங்கிருது பாருங்களேன், அது மறைஞ்சிருது பாருங்க, வன்முறை வெடித்து சிதறுகிறது. இது உருவத்தினால் தோற்றத்தினால் வெளிப்படுகிற ஒரு காதலோ லவ்வோ அன்போ இருக்கக்கூடாது. இது பரிசுத்த ஆவியினால் நம்முடைய உள்ளங்களுக்குள் தூண்டப்பட்டு ஒருவரை ஒருவர் நேசிக்கிற, மதிக்கிற, மன்னிக்கிற, ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தெய்வீக அன்பினால் நம்முடைய உள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். கொள்ளிவாய் சர்பம் இஸ்ரவேல் மக்களை கடிக்கிறது. கடிச்சதுக்கு அப்புறம் சுகம் வேணும். கர்த்தர் சொல்றாரு, எந்த பாம்பு கடிச்சதோ அந்த பாம்பையே நோக்கிப்பாரு, நல்லாயிருவேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, போன வருஷம் நிறைய பாம்பு உங்களை கடிச்சது தெரியுமா? ஒரு பக்கம் புருஷன்ற பாம்பு கடிச்சது சொல்லுங்க, ஒரு பக்கம் மனைவி என்ற பாம்பு கடிச்சது, ஒரு பக்கம் பிள்ளைகள் என்ற பாம்பு கடிச்சது, நண்பர்கள், சொந்தங்கள், அன்பர்கள், உறவுகள், எத்தனை பாம்பு கடிச்சது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எத்தனை பாம்பு கடிச்சது. இப்ப கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, எந்த பாம்பு கடிச்சதோ அந்த பாம்புல இருந்து தான் உனக்கு சுகம் கிடைக்க போகுது. கொள்ளிவாய் சர்பம் கடிச்சிருச்சியா, அந்த பாம்பையே நோக்கிப்பார். உறவுகளால தான் உடைஞ்சு போன, அந்த உறவுகளாலேயே தான் உனக்கு சுகம் கிடைக்க போகுது. குடும்பத்தால் தானே காயப்பட்டிருக்க, அந்த குடும்பம் தான் உனக்கு சுகத்தை கொடுக்க போகுது. எனக்கு குடும்பமும் வேணாம், உறவும் வேணாம், கர்த்தர் தான் வேணும். கர்த்தர் சொல்வார், குடும்பத்துக்கு ஓடிப்போம், உனக்கு சுகம் அங்கதான் இருக்கு. எவர்களால் நீங்கள் காயப்பட்டீர்களோ அவர்களாலே உங்களுக்கு மருந்து இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், ஒப்புரவாகுங்கள், மன்னியுங்கள், அங்கீகரியுங்கள், நேசியுங்கள், கிறிஸ்துவின் அன்பை முழுமையாய் காட்டுங்கள். சொல்லுங்க, என் வீடு, என் வாழ்க்கை, என் குடும்பம், என் மனசு, என் இருதயம் ஃபுல்லா தெய்வீக அன்பினால், பிறருடைய குற்றங்களை எண்ணாமல் மன்னிக்கிற ஒரு சுபாவங்களால், அன்பினால் உங்கள் இருதயங்கள் நிரப்பப்பட 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 நிரப்பப்பட. நான் சொல்றேன், ஆவியானவருடைய வல்லமை உங்கள் லைஃப்ல இறங்கிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு கர்த்தர் யோசுவாக்களை எழும்ப வேண்டும் என்று தேவன் விருப்பம் கொள்ளுகிறார். யோசுவாக்களே எழும்புங்கள், இதயம் சுகமாக்கப்பட்டவர்களா எழும்புங்கள். யோசுவாவால் தான் கானானுக்குள் பிரவேசிக்க முடியும். இதயம் குணமானவர்களால் தான் பாலும் தேனும் ஓடுகிற நலமான வாழ்க்கை பெற்று அனுபவிக்க முடியும். எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம், ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா. நம்முடைய இதயங்கள் எல்லாம் சுகமாக்கப்படுவதாக, குணமாக்கப்படுவதாக, தேவனுடைய அன்பினால் நிரப்பப்படுவதாக. அப்படியே கண்களை மூடி வாய்களை திறந்து, ஆண்டவர் நிறைய பேர் உங்க கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருவார், நிறைய பேரை கொண்டு வருவார். சொல்லுங்க பார்க்கலாம், அவங்க பேரெல்லாம் சொல்லி சொல்லுங்க, நான் மன்னிக்கிற ஆண்டவரே, நடந்த சம்பவத்தை நான் மறக்கிற ஆண்டவரே, ஓ ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா, நான் புறம்பே தள்ள நான் விரும்பல. நீங்க அவங்களை புறம்பே தள்ள முடியாது. ஏன்னா நம்மேலும் பல குற்றங்கள் இருக்கு, காயங்கள் இருக்கு. கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் வந்து நம்மளை மாத்த விரும்பல, நம்மளை நேசிக்க விரும்புறாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை மாத்த விரும்பல, உங்களை நேசிக்க விரும்புறாரு. மாத்தணும்ன்ற அந்த கண்ட்ரோல் அவருடைய கையில இல்லை, உங்களை நேசிக்கிற கண்ட்ரோல் தான் அவருடைய கையில இருக்கு. உங்களை மாத்தணும் என்ற கண்ட்ரோல் அவர் கையில இருந்துச்சுன்னா எப்பவும் மாத்திட்டு இருப்பாரே. அப்போ உங்களை நேசிக்கிற அந்த பவர் தான் அவர்கிட்ட இருக்கு. ஆனா உங்களை மாத்திக்க வேண்டிய பவர் அவர்கிட்ட இல்ல, உங்களை மாத்திக்க வேண்டிய பவர் உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் என்ன மாத்துறவர் இல்ல, என்ன நேசிக்கிறவர். எவ்வளவு நாளா நேசிக்கிறாரு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாட்சியெல்லாம் சும்மா கும்முன்னு சொன்னீங்களே,
அஞ்சு வருஷமா, பத்து வருஷமா, இருபது வருஷமா, முப்பது வருஷமா நேசிச்சுட்டே இருப்பார், லவ் பண்ணிக்கிட்டே இருப்பார், மன்னிச்சுட்டே இருப்பார், இரக்கத்தை காட்டிக்கிட்டே இருப்பார். ஆனா அந்த அழகான மகிமைகளை நான் அற்புதமாய் என் வாழ்வில் எடுத்துக்கொண்டு என்னை மறுரூபப்படுத்திக் கொள்வதற்கு நான் என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டே இருக்க வேணும். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளுக்கு அன்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, புத்திமதிகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அறிவுரைகளை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா அப்பா அம்மாவால பிள்ளைகளை மாத்த முடியாது. பிள்ளையே ஒரு நாள் தீர்மானிக்கும். அந்த ஒரு உணர்வு நமக்கு வருவதற்காகத்தான் ஆலயம், ஜபம், விசுவாசம், அர்ப்பணிப்பு, ஒப்பு கொடுத்தல், உபதேசம், சத்தியம் எல்லாமே. அப்போ இன்னைக்கு நாம் உணர்வடைய வேணும், கர்த்தரன் அதிகமா நேசிக்கிறாரு. இதுக்கு நான் தேவனுடைய அன்பினால் என் உள்ளங்கள் நிரப்பப்பட்டு அந்த அன்பை முழுமையாய் நான் எல்லாருக்கும் வெளிப்படுத்த இன்னைக்கு என்னுடைய இருதயங்களை உங்க அன்பினால நிரப்பி விட்டுருங்க அப்பா. அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே கண்களை மூடி இருக்கிற நிலையில அப்படியே அந்நிய பாஷைகளை கொஞ்ச நேரம் நம்ம பேசலாமா? கொஞ்ச நேரம் நம்ம சீக்கிரமா நம்ம முடிச்சிட போறோம், ஜோமணி நம்ம முடிக்க போறோம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கண்களை மூடி அப்படியே கொஞ்சம் பாஷைகளை பேசலாமா? அன்பெல்லாம் கொஞ்ச நாள் மாறி போகுது. கணவன் மேல உள்ள ஒரு அன்பு, மனைவி மேல உள்ள ஒரு அன்பு, பிள்ளைகள் மேல இருக்கிற அன்பு, குடும்பத்தின் மேல இருக்கிற அன்பு, அது கரைஞ்சு கரைஞ்சு போது, மாறி மாறி போது. ஆண்டவரே, நீங்க நேசிச்ச மாதிரி நான் நேசிக்க கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரே உங்க வல்லமையால என்னுடைய ஹார்ட்ட நிரப்புங்கப்பா. கொஞ்சம் கொஞ்சம் பாஷைகளை பேசுங்க, உள்ள வெளியே அத்தனை பேரும் கொஞ்சம் பாஷைகளை பேசுங்க பாக்கலாம். லாரானா பாபா ஓரஹனம சந்தர பகத நலமா. ஓம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா, உங்க அன்பினால் எங்களை நிரப்புங்கப்பா, உங்க அன்பினால நிரப்போ. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பிறர் தப்பிதங்கள் நான் மன்னிக்க, பிறர் குறைகளை நான் மறக்க, உருவாக்குமே குயவனே. பிறர் தப்பிதங்கள் நான் மன்னிக்க, பிறர் குறைகளை நான் உருவாக்குமே குயவனே. இயேசுவே, உம்மை போல மாறவே ஆசைப்படுகிறே. ஆயுட்காலம் எல்லாம் உம்மை போலவே நான் மாறவே ஆசை. எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரத்தில் பாருங்களேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 10 வசனம். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி, அடுத்த வசனம், தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. அடித்தார்கள். அவனுடைய வார்த்தைகள்லாம் பாருங்க, கலகக்காரங்க, திருட்டு பசங்க, கலகம் மூட்டி விடுறவங்க. அவ்வளவு அவனை டென்ஷன் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க சும்மாலாம் கோவப்படலை, நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ஏன் தெரியுமா, ஒவ்வு 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 வல்லு வல்லுன்னு கொலைக்கிறீங்க. நீங்க அந்த அளவுக்கு உங்களை கடுப்பேத்தி வச்சிருக்காங்க நிறைய பேர். இங்க மோசேவனுடைய கடுப்பை தான் நம்ம பார்க்குறோம், அதை தான் படித்தோம். இவனுக்கு சும்மாலாம் கடுப்பு வரல, அந்த அளவுக்கு இந்த மக்கள் டென்ஷன் ஆகிக்கிறாங்க.
இன்னைக்கு ஒரு ஜோம் பண்ண போறோம். ஆண்டவர் உண்மைதான், என் கூட இருக்கவங்க அவ்வளவு என்ன டென்ஷன் பண்றாங்கப்பா. என் ஆபீஸ்ல, என் ஃபேமிலியில, என் குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் பண்றதை என்னால தாங்க முடியல, சகிக்க முடியல. இன்னைக்கு ஒரு இருதயத்தை கேட்க போறோம். தாங்குகிற ஒரு இருதயம், சகிக்கிற ஒரு இருதயம், பொறுமையா இருக்கிற ஒரு இருதயம், என் இதயத்தை காயப்படுத்தி கொள்ளாத ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு கர்த்தர், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போறார். அப்போ கேட்பது நம்முடைய வாஞ்சியா இருக்க வேணும், கொடுப்பது அவருடைய விருப்பமாக இருக்கிறது. நான் அதை கேட்கணும், நான் அதை கேட்கணும். எத்தனை பேர் சொல்றேன், நான் அதை கேட்கிற ஆண்டவரே. உண்மைதான், என் வீட்டில் நிறைய டென்ஷன் பண்ணாங்க, நிறைய கோபம் கொடுத்துறாங்க. அவ செயல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி செய்யற செயலை பார்த்தா ப்ரெஷர்லாம் தலைக்கு மேல ஏறுது ஆண்டவரே. ஆனா இதனால் பாதிக்கப்படுவது மற்றவர்கள் அல்ல, நீங்கள் தான் பாதிக்கப்படுகிறீர்கள். ஆண்டவர், என் இருதயத்தை குணமாக்கி, எனக்கு சகிப்புக்கிற ஒரு தன்மையை நீர் எனக்கு ஏற்படுத்தி, இந்த வருஷத்தின் துவக்கத்துல, நான் தான் சொல்றேன், இந்த வருஷத்தின் துவக்கத்துல என்ன இப்படி பண்ணுங்க ஆண்டவர், அப்படி பண்ணுங்க ஆண்டவர், என்ன அன்பான நடிச்சிருங்க ஆண்டவர், அவ்வளவுதான். நீங்க பார்க்க போறீங்க பாருங்க, ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இருதயம். அப்படி தாங்க, இப்படி தாங்கன்னு எல்லா மக்களுக்கும் காணான் கட்டாத வீடு, நட்டாத தோட்டம் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. ஆனா இதயம் சுகப்படாத மோசே போக முடியல, இதயம் சுகப்பட்ட யோசுவா மாத்திரமே அதை சென்று அனுபவிக்க முடிந்தது. இருதயத்துல கைகளை வச்சு சொல்லுங்க பாக்கல, உண்மைதான், என் பிள்ளைகளால நான் ரொம்ப நெருக்கப்படுறேன், கர்த்தர் உங்கள் மேல் பரிதபிக்கிறார், என் பிள்ளைகளால் நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ஆண்டவரே, என்னுடைய மனைவியால், என் பிள்ளைகளால், என் சொந்த குடும்பத்தால், என் சொந்த குடும்பத்துக்காக நான் அவ்வளவு பிரயாசப்படுறேன். ஆனா அவங்க அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க செய்யற செயல்கள் என்ன மிகவும் வேதனைப்படுத்துது, வலிய கொடுக்குது, சங்கடத்தை கொடுக்குது. எப்படி இஸ்ரவேல் மக்களுடைய செயல்களால் மோசே மிகுந்த ஒரு கோபத்துக்குள் ஆக்கப்பட்டது போல என் இதயம் மாறிடுது ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு என் இருதயத்தை சுகமாக்கும் அப்பா. கேட்கலாமா, கேட்கலாமா, வாய்களை திறந்து கேட்கலாமா? என்னுடைய ஹார்ட்டை சுகமாக்குங்க ஆண்டவரே, இருதயத்தை குணமாக்குங்க அப்பா. என்னுடைய இருதயத்தை ஆண்டவரே சுகமாக்கி கானானுக்குள் பிரவேசிக்கிற அந்த வாழ்வை பெறுவதற்கு ஓ நிறனை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓ எங்களை ஆயத்தமாக்கும், எங்களை தகுதிப்படுத்தும்,